ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான கோபி 65. ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் மைதா கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே ஆட் பண்ணாமலே நான் வந்து கிறிஸ்பியாக பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த காலிஃப்ளவரை வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து காலிஃப்ளவர் நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த சைஸ் இருந்தால் கோபி 65 நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ சின்ன சைஸாக கட் பண்ணிவிட்டு அது வந்து இந்த பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும்தான் இந்த பாயிலிங் வாட்டரில் இருக்கணும். ரொம்ப நேரம் நம்ம இதை வேக வச்சிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பிளான்ச் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் ஆன உடனே நம்ம வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம வடிகட்டி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை. இது கூட இப்போ வந்து உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பாயிலிங் வாட்டரில் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் சில்லி பவுடர் தான் இது. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி நான் குலுக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் ஆறி இருக்குது. ஸோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ரப் பண்ணி விட்டுடலாம். கையில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கையில் எல்லா இடத்துல ரப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஆட் பண்ணுறது அரிசி மாவு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி உள்ளே விடுங்க. நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னா வந்து நல்லா உடையாமல் இந்த மாதிரி ரோலிங் ஆக்ஷன்ஸில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து கடலை மாவு. ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு குவான்டிட்டிக்கு 1/4 கப் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி தெளித்து இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து நல்ல மாவெல்லாம் உள்ளே மிக்ஸ் ஆகிடும். அது பார்த்திங்களா, பாத்திரத்தில் வந்து மாவே இல்லை, எல்லாமே காலிஃப்ளவர்லேயே ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நம்ம வந்து காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதிகமாக மாவு போட்டோம்னா கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அளவான மாவு போட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஹீட் இருக்கிற மாதிரி ஆயில் வந்து சூடு பண்ணிக்கலாம். டைம் இருந்தால் இதை நம்ம கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மசாலாஸ் எதுவுமே கீழே இல்லை பார்த்திங்களா, எல்லாமே அதில் ஒட்டிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப தண்ணியும் ஆட் பண்ணிடக்கூடாது நம்மளோட கோபி 65. ஸோ இந்த மாதிரி மீடியம் ஹீட் ஆயிலில் தான் நம்ம போட்டு எடுக்கணும். ரொம்ப ஆயில் ஹீட்டாக இருந்ததுன்னா போட்ட உடனே வெளியில் வந்து அவுட்டர் லேயர் கிறிஸ்பி ஆகிடும், ஆனால் உள்ளே வந்து கொஞ்ச நேரத்துலேயே அது சாகி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு மீடியம் ஹீட் ஆயிலில் நம்ம போட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும் அந்த காலிஃப்ளவரை. ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு ரெண்டு சைடும் ஈவன் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். அதே மாதிரி உடனே எடுத்துட்டேன்னா, உடனே நம்ம ஆயிலை விட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் கிறிஸ்பினஸ் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும், உடனே போயிடும். இந்த மாதிரி நல்ல ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் நம்ம எடுத்து வச்ச பிறகு கூட ரொம்ப நேரமாக அது வந்து கிறிஸ்பாகவே இருக்கும் நம்ம ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மைதா கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு கோபி 65 இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கிறிஸ்பியான கோபி 65 கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம வந்து அதே எண்ணெயிலேயே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.